Hi everyone, Assalamualaikum and welcome to Shahana's Recipes. இன்னைக்கு நாம மணக்க மணக்க மீன் குழம்பு எப்படி ரொம்ப ஈஸியாக சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப அதே சமயத்தில் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ அளவுக்கு மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம், கடல் மீன், ஆற்று மீன், எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஒரு கடாய் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம மீன் குழம்பு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் குழம்பு வத்தல் வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கறிவடகம்னு சொல்லுவாங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் வந்துட்டு ரெடிமேடாகவே உங்களுக்கு இப்போல்லாம் கிடைக்கிது. இது நான் வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணது. இப்போ நான் அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் இதில் கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு 7 வந்து சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் வந்து ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். நான் கொஞ்சமாக தான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன், ஏன்னா நம்ம குழம்பு வத்தல் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு வெங்காயம் வந்து நிறையா இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். அதோடய ஃப்ளேவரே போதுமானது. இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் வந்து இப்போது நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெயிலே வந்து மிளகாய் தூள் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ குழம்பு வந்து நல்லா செவந்து நமக்கு கலர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி வந்து ஒரு 2 தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை வந்துட்டு கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சேர்க்குறப்போ வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நமக்கு அந்த தக்காளி வந்து சின்ன சின்ன அந்த பீஸா வந்துட்டு இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு குழம்பு. இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குற கேப்பில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு அரை மூடி தேங்காவை வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் இல்லைன்னா 4 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் வந்து சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மசாலா வந்து நம்ம முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி. இதில் கூட நான் இப்போ ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்து அதை கலந்து வச்சுருக்கேன். இப்போ நமக்கு வந்து தக்காளி வந்து நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் புளிக்கரைசல் வந்து சேர்க்க போகிறேன். நான் இன்றைக்கி ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல தேங்காய் கூட, அதை வந்து இதில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அதை வந்து நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சா நமக்கு ரொம்ப ஈஸியாகிடும் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா. இப்போ நான் இது சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க ஒரு தடவை. இந்த மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். இப்போ நான் இதுக்கு எனக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்பை வந்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் கொதிக்க வச்சுக்க போகிறேன். நம்ம மசாலாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோடைய பச்சை வாசனை போகிற வர வரைக்கும் நம்ம இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், நல்லா நுர பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மீனை வந்து சேர்க்க வேண்டியது தான். இப்போ நம்ம மீனை வந்து இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு குக் ஆகிடக்கூடாது, அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து மீனை வந்து சேர்த்துக்கோங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா மீன் எல்லாம் உடஞ்சிரும். ஸோ ஒரு 7 லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நமக்கு மீன் கொதிச்சா போதும். பாருங்கள் நமக்கு மீன் வந்து நல்லா வந்து வெந்து கிடச்சிருக்கு. இந்த மாதிரி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான் நம்மளுடைய மணக்க மணக்க மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த மீன் குழம்பை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஷஹனாஸ் ரெசிபீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.